வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். தமிழகத்தின் கோவை மாநகர காவல்துறை அதிகாரியாக இருக்கின்ற ஒருவரும், கூடுதல் காவல்துறை இயக்குநராக இருக்கின்ற காவல்துறை அதிகாரி ஒருவரும் வெளியிட்டிருக்கிற கருத்துகள் எல்லை மீறிய கருத்துக்களாகும். தீவிரவாத இயக்கங்கள் என்று தேர்தல் பொறுக்கி அரசியலில் ஈடுபடாத சில புரட்சிகர அமைப்புகளை அவர்கள் பட்டியலிட்டுள்ளார்கள். பிரச்சனை அதோடு முடிவடைவதில்லை. தோழர்கள் என்று எவர் அழைத்தாலும் அவர்களோடு தொடர்பு கொண்டு பேசாதீர்கள் என்று அவர்கள் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். 1932 ஓராண்டு காலம் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்து கொண்டு திரும்பிய பெரியார் தமிழகம் வந்தவுடன் வெளியிட்ட முதல் அறிக்கை, அனைவரையும் தோழர்கள் என்று அறிவியுங்கள் என்பதுதான். காம்ரேட் என்ற வார்த்தை உலகம் முழுதும் இன்றைக்கு வழக்கில் இருக்கிற ஒரு புரட்சிகர சொல்லின் அடையாளம். தோழர்கள் என்று அழைப்பதே தேச துரோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு துணிவு ஊதியம் வாங்கி கொண்டு செயல்படுகின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு எப்படி வந்தது? அரசு அவர்களுக்கு இன்றைக்கு தந்திருக்கிற அதிகாரம், அவர்கள் பதவி ஓய்வு பெற்றதற்கு பிறகு சட்டையை கயற்றி விட்டதற்கு பிறகோடு முடிந்து போய்விடுகிறது. ஏதோ மக்களுக்கான தலைவர்களைப் போல் தங்களை அவர்கள் உருவாக்கிக் கொள்ளக் கூடாது. தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிற ஓ பன்னீர்செல்வம் எளிமையான முதலமைச்சராக இருக்கிறார். தனி விமானத்தில் பயணம் செய்யாத முதலமைச்சராக இருக்கிறார். மக்கள் சென்று சந்திக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். இந்த முதலமைச்சர் தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் செயல்படுகின்ற காவல்துறை அதிகாரிகளை இப்படி பேசுவதற்கு அனுமதிப்பது மிகவும் வன்மையான கண்டனத்துக்குரியது. முதலமைச்சர் இந்த அதிகாரிகளை கண்டிக்க வேண்டும். இத்தகைய கூற்றுகளை வெளியிட்டதற்காக அவர்களை மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்க சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் ஜல்லிக்கட்டிற்காக ஒரு சட்டம் கொண்டு வருகின்ற பெருமையை தனக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு இது மிகப்பெரிய அவப்பெயரை உருவாக்கிவிடும். இன்னும் சொல்ல போனால், முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு எதிராக இந்த அதிகாரிகள் சதி செய்கிறார்களோ என்று கூட நாம் சந்தேகிக்க வேண்டியிருக்கிறது. தோழர் என்பது மனித உரிமைக்கான ஒரு சொற்றொடர். ஜி என்றோ, மகா மகா ஸ்ரீ என்றோ, ஸ்ரீ என்றோ, ஸ்ரீமதி என்றோ அழைப்பதற்கு தமிழ் மண்ணில் இடம் கிடையாது. அது பார்ப்பனியத்தின் பண்பாடு. தமிழ் இனத்தின் பண்பாடு தோழமை. தோழமைக்கு எதிராக குரல் கொடுக்கிற எந்த அதிகாரியும் மக்கள் விரோதிகள். சிந்திப்போம். நன்றி. வணக்கம்.